மேட்ச் என்னவோ ரெண்டு டீமுக்குள்ளே நடந்தாலும் அந்த டீமில் இருக்க மேட்ச்னஸ் தான் அன்னைக்கான ரிசல்ட்டை டிசைட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மேட்ச்னஸ்குள்ளே நடக்கிற சண்டை, யுத்தம், ரிவெஞ்ச் இதெல்லாம் பற்றி பார்க்குறதான் ஒத்தை கொத்தர். இன்றைக்கி நடக்க இருக்க லக்னோ சன்ரைசர்ஸ் மேட்ச்சில் ஒத்தை கொத்த நிற்க போகிற அந்த மேட்ச்னஸ் யார், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டீம் ரிசல்ட்டை எப்படி பாதிக்குதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. லக்னோ டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச் விளாண்டு ஒன்று தோற்று ஒன்று ஜெயிச்சிருக்காங்க. கடைசியாக விளாண்ட சிஎஸ்கே கூட மேட்ச்சில் தோற்றுருந்தாலும் அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா 212 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணப்போ விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தாலும் கடைசி வரை ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க, லாஸ்ட் ஓவர் வரை கேமில் இருந்தாங்க. இதுவே அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் சைன் தான் சொல்லணும். அப்படியே பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா மேயர்ஸ் லக்னோ டீமுக்கு பெரிய அளவுக்கு ப்ளஸ்ஸாகவே இருந்துட்டு வராரு. மேயர்ஸ் லக்னோ டீமுக்கு விளையாடுறதே ஒரு சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லலாம். இந்த வருஷம் ஆக்ஷன் அப்போ முதல் ரவுண்டில் மேயர்ஸை எந்த டீமுமே எடுக்கல. செகண்ட் ரவுண்டில் லக்னோ இவர் 50 லட்சத்துக்கு எடுத்தாங்க. எடுத்திருந்தாலும் இவருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்காது. கேஎல் ராகுலும் குவிண்டன் டிகாக்கும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. குவிண்டன் டிகாக் வந்து சேர்றதுக்கு லேட் ஆனதுனால, அதாவது அவங்க டீமுக்கு விளாண்டுட்டு இங்கே வரதுக்கு லேட் ஆனதுனால மேயர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இன்றைக்கி குவிண்டன் டிகாக் வந்தாலே அவருக்கு இடம் கிடைக்குமா அப்படின்ற லெவலுக்கு விளாண்டுட்டு இருக்காரு. டெல்லிக்கு எதிரான முதல் மேட்ச்சில் இவர் 38 பாலுக்கு 73 ரன் அடித்தார். அப்படியே சிஎஸ்கே மேட்ச்சில் 22 பாலுக்கு 53 ரன் அடித்தார். இப்படி பேட்டிங்கில் இவர், பூரன், கேஎல் ராகுல் எல்லாருமே நல்ல டச்சில் இருக்காங்க. அப்படியே பவுலிங் சைடு வந்தோன்னா மார்க் வுட் பல்க்காக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. 2 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு ரவி பிஷ்ணாய், ஆவேஷ்கன் ரெண்டு பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா எஸ்ஆர் கட்சி இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்லேயும் ஆர்ஆர் கூட செமத்தியாக அடி வாங்கியிருந்தாங்க. தோற்றுருவோன்றதை தாண்டி கேமில் எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் ரொம்பவே முக்கியம். ஐபிஎல் மாதிரியான லென்த்தியான லீக்கில் இது ஒரு டீமுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஆனால் இதை எஸ்ஆர் கட்சி மொதல் மேட்ச்சில் பண்ணவே இல்லை. ஆர்ஆரை 200 ரனுக்கு மேலே அடிக்க விட்டாங்க. சரி, அது கூட பரவாயில்ல, திருப்பி சேசிங் வந்தவங்க அந்த 200 ரனை அடிச்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி விளாண்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான சைன் என்னென்னா இவங்களோட பவுலிங். புவனேஸ்வர் குமார், நட்ராஜ், இம்ரான் மாலிக் அப்படின்னு ஒரு நல்ல பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க இருக்க மேட்ச்சில் ஒத்தைக்கு ஒத்த நிற்க போகிற அந்த மேட்ச் நர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கேஎல் ராகுல், புவனேஸ்வர் குமார். என்னதான் முதல் 2 மேட்ச் கேஎல் ராகுல் பெரிய அளவுக்கு அடிக்கலைனாலும் அவர் எப்பயுமே ஆப்போனன்ட் டீமுக்கு டேஞ்சர் தான். ஒரே ஆளாக நின்று மேட்ச்சை ஜெயிக்க வைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர். இது வரைக்கும் ஐபிஎல்ல 111 மேட்ச் விளாண்டு 4000 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதோட முக்கியமான ஸ்டாட்ஸ் என்னன்னா லாஸ்ட் 3 சீசனாக கண்டினியூவாக 600 ரனுக்கு மேலே அடிச்சிட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் கூட இது வரைக்கும் கேஎல் ராகுல் 11 மேட்ச் விளாண்டுருக்காரு. அதில் 313 பால் ஃபேஸ் பண்ணி 393 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. இவங்க கிட்ட விளையாடும் போது கேஎல் ராகுலோட ஸ்ட்ரைக் ரேட் 130 கிட்ட இருக்கு. ஸோ எஸ்ஆர்ஹெச் பண்ண வேண்டிய முதல் வேலை கேஎல் ராகுலை இயர்லி அவுட் ஆக்குறது. அதுக்கு எஸ்ஆர்ஹெச் வச்சிருக்க ஆள் தான் புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார் ஐபிஎல்ல 147 மேட்ச் விளாண்டு 154 விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட எக்கனாமியும் 7 தான். புவனேஸ்வர் குமார் யூஸ்வலாகவே நியூ பாலை நல்லாவே ஸ்விங் பண்ணக்கூடியவர். அந்த சைடு பார்த்தோன்னா கேஎல் ராகுலுக்கு ஸ்விங்னாலே அலர்ஜி. இதை புவனேஸ்வர் குமார் யூஸ் பண்ணி கேஎல் ராகுலை டாமினேட் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏற்கனவே இவங்களுக்குள்ள நடந்த மேட்சப்பில் புவனேஸ்வர் குமார் பவுலிங்கில் 79 பால் ஃபேஸ் பண்ணி 93 ரன் அடித்து ஒரே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு கேஎல் ராகுல். இன்றைக்கி நடக்க இருக்க மேட்ச்சில் யார் யாரை காலி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இன்றைக்கான ரிசல்ட் அமையும்.